السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமரலால் இந்த வருட புனித ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். புனித ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பை நிறைவு செய்து இரண்டாம் நாளை நாம் அடைந்த நிலையில் ரமலான் மாதத்தினுடைய நாட்களை சரியான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நமக்கு நாமே தர்பியத் செய்யக்கூடிய அடிப்படையில் இன்றைய முழு இரவு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பாக அறிஞர் பெருமக்கள் உரையாற்றி இருக்கிறார்கள், என்னை தொடர்ந்தும் அறிஞர் பெருமக்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் என்னுடைய தலைப்பு வந்து ரமலானும் ஈகையும். பெருநா குத்துபு தலைப்பு மாறி தெரியும், ஏன்னா பெருநா குத்துபாவுக்கு பெரும்பான்மையாக ரமலானுடைய பெருநா குத்துபாவுக்கு பெரும்பான்மையாக இந்த தலைப்பு தான் எடுப்பார்கள், ரமலானும் ஈகையும். ஏனென்றால் இந்த நோன்பு பெருநாளுடைய நாளையால் எப்படி தான் சொல்லுவோம், ஈகை திருநாள் தான் சொல்லுவோம். நோன்பு பெருநாளுடைய பெருநாளை எப்படி சொல்லுவோம், ஈகை திருநாள் தான் சொல்லுவோம், சரிங்களா? அப்போ பெருநாள் அன்னைக்கு பேச வேண்டியதை ரமலானுடைய ஆரம்பத்திலேயே பேசுகிறாரே அப்படின்னா, ரமலானுடைய ஆரம்பத்திலேயே இருந்தே பேச வேண்டிய விஷயம்தான் இது. ஏன்னா இந்த மாதத்துக்கு பேரே ரமலான் என்று இருந்தாலும் இது ஈகையின் மாதம். இதை எந்த அளவுக்கு நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெருநாள் அன்று நாம் என்ன செய்வோம் அப்படின்னா சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்போம். அப்போ அன்றைய நாளில் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுனால தான் ஈகை பெருநாள் அந்த நாளை சொல்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சதக்கத்துல் ஃபித்ருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ரமலானுடைய நாட்களில் நம்மளுடைய இபாதத்துக்கள் அமல்களில் ஏதாவது முன்ன பின்ன இருக்கும்னா அதனுடைய பரிகாரமாக கஃபாரா தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த சதக்கத்துல் ஃபித்ரை பெருநாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அல்லது பெருநாளுக்கு முன்னாடி என்ன செய்வோம், நாம் கொடுப்போம். அப்போ ரமலானுடைய குறைகளுக்காக நாம் கொடுக்கக்கூடியது தான் சதக்கத்துல் ஃபித்ரே தவிர, அன்றைய நாளில் நாம் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பதினால் அன்றைய நாள் ஈகை பெருநாள் என்று அழைக்கப்படுவது கிடையாது. ரமலான் மாதம் முழுக்கவும் ஒரு முஸ்லீம் ஈகை மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதனுடைய முடிவாக கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் ஈகை பெருநாள். அப்போ இந்த ஈகை என்பது ரமலானுடைய நாட்களில் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், இருக்கணும். இதற்குண்டான வழிகாட்டுதல் இருக்குதா அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்துண்டான ஹதீஸ்களை நாம் பார்க்கிற பொழுது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜுவது உன்னாஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பொறுத்த மட்டிலே மக்களிலேயே மிகவும் கொடையாளியாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்த மட்டிலே மக்களிலேயே மிகச்சிறந்த கொடையாளி. வ கான அஜுவது மா யக்குனு ஃபி ரமலான், இத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மற்ற நாட்களை காட்டிலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரமலானில் கூடுதல் கொடையாளியாக இருப்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே கொடையாளியாக இருப்பாங்க, ரமலான் மாதம் என்று வந்து விட்டால் அவங்களுடைய கொடைத்தன்மை இன்னும் அதிகமாக வெளிப்படும். அப்போ ரமலான் மாதத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும் என்பதனுடைய படிப்பினை என்கிற வழிகாட்டல் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் நாம் அதிகமாக கொடைத்தன்மையை வெளிப்படுத்தணும், ஈகை மனப்பான்மையோடு நாம் செயல்படணும். இந்த ரமலான் அல்லாத வேறு நாட்களிலே நாம் ஈகை மனப்பான்மையோடு செயல்படலாம், உறவினர்களுக்கு கொடுக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அன்றைய நாட்களெல்லாம் கொடுப்பதை காட்டிலும் அல்லது அன்றைய நாட்களில் கொடுப்பதோடு இன்றைய ரமலான், அதாவது இன்றைய ரமலான் மாதத்தில் நாம் செயல்படுவதுதான் இன்னும் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதை நாம் புரிஞ்சிருக்கணும். மற்ற நாட்களிலும் நாம் ஈகை மனப்பான்மையோடு இருக்கணும், ஆனால் அந்த ஈகை மனப்பான்மை நம்மகிட்ட எப்போது அதிகமாக வெளிப்படணும் அப்படின்னா, ரமலானுடைய மாதத்தை வெளிப்படணும். இல்லை நான் ரமலானில் வந்து இபாத்து செய்கிறேன், இரவு தொழுகையில் ஈடுபடுறேன், குரான் ஓதுறேன், இன்னென்ன அமல்களை நான் செய்கிறேன், நான் வந்து இந்த தான தர்மம் இந்த சதக்கா செய்வது இந்த உதவி செய்வது மற்ற நாட்கள் செஞ்சுக்கிறேனே, இப்போ என்ன வந்து போச்சு அப்படின்னா, மற்ற நாட்கள் நாம் செய்ய வரவேற்கப்பட்டிருக்கிறோம், மற்ற நாட்கள் நாம் செய்வதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறோம்.
அதை ரமலானுடைய மாதத்தில் நாம் கூடுதலாக செய்வதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ ரமலானுடைய மாதத்திலே ஒரு முஸ்லீம் இடத்திலே, ஒரு மூமின் இடத்திலே, ஒரு நோன்பால் இடத்திலே மிக சிறப்பாக அவன் செய்ய வேண்டிய அமல்களை ஒன்று என்ன அப்படின்னா, அவர் என்ன செய்யணும், தன்னா தன்னால் இயன்ற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ரமலானிலே ஈக மனப்பான்மையோடு தான தர்ம சிந்தனையோடு அவர் செயல்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, சில விஷயங்கள் இருக்குது, அதை அந்த குறிப்பிட்ட தருணத்தில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நேரங்களில் தான் செய்ய முடியாது, கடந்து போச்சுன்னா செய்ய முடியாது. உதாரணமாக சதக்கத்துல் ஃபித்ர் நான் உங்களுக்கு முன்னாடியே குறிப்பிட்டேன். இது வந்து சட்ட நமக்கு எல்லாம் தெரியும், திருநாள் துறைக்கு முன்னாடி என்ன செய்யணும் அதை நம்ம நிறைவேற்றணும். ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும் நமக்கு தெரியும், சரிங்களா, ஒரு சாலவு என்ற நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்வோம், ஒரு தலைக்கு 150 ரூபா 200 ரூபா கணக்கு வச்சோம்னு செஞ்சுருவோம், நம்ம குடும்பத்துக்கு 5 பேரும் 6 பேரும் என்ன செய்வோம், கணக்கு பண்ணி காசாக கொடுப்போம், ஜமாத்தாவல் பொருளாக வாங்கி என்ன செய்வாங்க, ஏழை ஏழை மக்கள் கொடுப்பாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, பெருநாள் முன்னாடி இதை கொடுக்கல, திருநாவுக்கு பிறகு நான் வந்து ஒரு மூட்டை அரிசியை கொடுக்குறேன், 150 ரூபா என்னங்க 1500 ரூபாவே நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா, அது சாதாரண சதக்காவாக தான் இருக்குமே தவிர சதக்கத்து ஃபித்ராவாக இருக்குமா, இருக்க முடியாது. ஏன்னா அதனுடைய பீரியட், அதனுடைய டியூரேஷன் முடிஞ்சு போச்சு, டியூரேஷன் வெளியே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்னத்தான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட அதற்குண்டான நாட்களை கடந்து வந்துட்டீங்க. அதே மாதிரி தான் குர்பானி, அதே மாதிரி தான் ஒருத்தர் குர்பானி கொடுக்கணும், குர்பானி எப்போ கொடுக்கணும், பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு வந்து என்ன செய்வோம், ஐ மீன் ஹஜ்ஜத்துல் இது ஈதுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹாவை நம்ம முடிச்சு வந்து என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். ஒருத்தர் என்ன சொல்கிறேன், நான் ராஜஸ்தான்லேருந்து உதாரணமாக இந்தியாவை சொல்கிறேன், இங்கே ஒட்டகம் இலகுவாக கிடச்சிரும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், நான் ராஜஸ்தான்லேருந்து ஒட்டகத்தை வர வச்சுருக்கிறேன், நான் வர வச்ச அந்த ஒட்டகம் என்ன செய்கிறேன், தொழுதுட்டு நான் தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது குர்பானியாக வருமா, தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தா அது என்னது, உங்கள் வீட்டுக்காக அறுத்துக்கொண்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒருத்தர் தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் குர்பானி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது உங்கள் வீட்டுக்காக நீங்கள் அறுத்ததுமே தவிர அது குர்பானியாக வரான்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ன இன்னதை இந்தெந்த டைமில் இன்னென்னதை இந்தெந்த சமயத்தில் தான் செய்யணும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் ஈக மனப்பான்மையோடு இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களுக்கு செய்யலாம், நம்மளுடைய நண்பர்களுக்கு செய்யலாம், ஏழையர்களுக்கு செய்யலாம், ஆனால் அது ரமலானுடைய மாதத்தில் செய்வதற்கு அதிகம் வலியுறுத்தப்படுகிறது, அது அதிகம் வழிகாட்டப்படுகிறது என்றால் அது நம்ம என்ன செய்யணும், ரமலானுடைய நாட்களை செய்வதற்கு முற்படணும், ரமலானுடைய நாட்களை செய்வதற்கு நாம் அதற்கு தயாராகணும். சரிங்களா, எப்படியும் செய்வோம், அது ரமலானுக்கு பிறகு செஞ்சிடலாமே அப்படிங்கிற சிந்தனையை விட ரமலான்லேயே செஞ்சிடணும் என்கிற அந்த சிந்தனையை நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொள்ளணும். சரிங்களா, சரி ரமலான்ல செய்கிறது, சரி செஞ்சுட்டு போவோம், ஒரு பெருநாள் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சுட்டு போவோம், இல்லை ரமலானில் வந்து ஏதாவது ஒரு நோம்பல் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னா, இந்த ரமலானில் இந்த ஈகை என்பது நாம் நினைக்கிறோமா இப்படி சாதாரணம் வலியுறுத்தப்படலை. இந்த ரமலானில் இந்த ஈகை என்பது ஒவ்வொரு நாளும் வெளிப்படணும் என்பதை நாம் ஹதீஸ்களிலேயே நபிசுவாளர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ரசூலுல்லாஹி அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஈக மனப்பான்மையோடு இருப்பாங்க. எப்போ ஈக மனப்பான்மையோடு இருப்பாங்க, ரமலானுடைய 1, ரமலான் 10, ரமலான் 15 அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட நாள் அப்படின்னா, ரமலானில் 29 நாள் இருக்குது, 30 நாள் இருக்குது அப்படின்னா எல்லா நாட்களிலுமே ஈக மனப்பான்மையோடு தான் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஹதீஸ்கள் வருகிறது, நபிகள்ஸ் அலிஸ்லாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஈக மனப்பான்மையோடு இருப்பாங்க. எப்போதெல்லாம் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் நபிகள்ஸ் அவர்களை எப்போதெல்லாம் சந்திப்பார்களோ அப்போதெல்லாம் நபிகள் அலிஸ்லாம் என்ன செய்வாங்க, சதக்கா செய்வாங்க. ரமலான் ஃபாலிஸ் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானில் எப்போ சந்திப்பாங்க, ரமலான் 1, ரமலான் 10, ரமலான் 15, ரமலான் 20, 25, 27 மாதிரி எந்தெந்த நாட்களில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்க அப்படின்னா, ரமலான் முழுக்க குல்லுல் லைலான் வருது, ஒவ்வொரு நாளுமே ரமலானுடைய ஒவ்வொரு நாளுமே என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சந்திப்பாங்க. ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கக்கூடிய அந்த நாளெலாம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, சதக்கா செய்வாங்க என்று நம்ம ஹதீஸில் பார்க்க முடியுது. எவ்வளோ சதக்கா செய்வாங்க, ரமலானில் ரசூலுல்லாஹி சதக்கா செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிற போதெல்லாம் சதக்கா செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி அவர்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பாங்க. இப்போ ரமலான் முழுக்க ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி சதக்கா செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கணும் போல இருக்குது, ஒரு ஒரு ரியாலு 2 ரியாலு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கணும் போல இருக்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹி அவங்க எப்படி சதக்கா செய்வாங்க அப்படின்னா, மின ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை காட்டிலும் என்ன செய்வாங்க, வேகமாக சதக்கா செய்வாங்க. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் ரமலானில் வந்து சதக்கா செய்வதற்கு யாரோட போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா, காற்றோட தான் போட்டி போட்டிருக்கிறாங்க, சஹாபா அப்படி ஒப்பிடுறாங்க. ஒவ்வொரு நாளுமே ரமலானுடைய ஒவ்வொரு நாளுமே
நபிகள் நாயகம் சொல்றது அவங்க என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அனுதினமும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அப்படின்னா வேகமாக வீசக்கூடிய காத்து மாதிரி சரிங்களா துழுவாங்க, ஏழைகளை தேடி ஓடுவாங்க. கொஞ்ச நேரமாகும் கையில் ஏதாவது கிடைக்கும், வறியர்களை தேடி ஓடுவாங்க. இப்படி காத்து வீசுற மாதிரி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. காத்துக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி யாராவது வந்து கேட்டால் கொடுப்போம், அது நீ எடுத்து வை, யாராவது கேட்டால் கொடுப்போம், அது நீ வை, இந்த ஜும்மாவில் நம்ம போகும்போது கொடுப்போம் இப்படின்ட்டு நாட்களை எதிர்பார்த்துக்கிட்டோம், நாட்களை கணக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கையில் கிடச்சிருச்சா ஓடி போவாங்க, கையில் கிடச்சிருச்சா வேகமாக வீசக்கூடிய காற்றை காட்டில் வேகமாக பயணம் பண்ணிடுவாங்க, சதக்கா செஞ்சிருவாங்க, கையில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி அவங்களை பொறுத்த மட்டும் இல்லை, ரமலானில் அவங்களோட நிலைப்பாடு என்னென்னா, அவங்க சதக்கா செய்வதற்கு கையில் ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த கையில் வச்சுட்டு அது என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பார்த்து இன்பப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கையில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, கையில் வச்சுக்கிட்டு காலம் கடத்திட்டு இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உடனுக்குடன் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அதை சதக்கா செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க என்று நினைச்ச முடியுது, நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம எப்படி நம்ம நோன்பு நோற்பதற்கு கடமை என்று தெரிஞ்சிருக்கிறோமோ, குரான் அதிகமாக ஓதுவதற்கு இந்த மாதத்தில் நாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோமோ, அது மாதிரி இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய, தினந்தோறும் செய்ய வேண்டிய, இடைவிடாமல் செய்ய வேண்டிய, தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்னா சதக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் பிறநாளுக்கு முன்னாடி கொடுத்துப்போம், சரிங்களா, பத்து நாள் கழித்து கொடுத்துருப்போம், அந்த மாதிரி சிந்தனை உதறி தள்ளிவிட்டு இன்னைக்கு எனக்கு சதக்கா கொடுப்பதற்கு இது முடிவு பண்ணியிருக்கணும், உடனே கொடுத்துருங்க. என் குடும்பத்தில் உள்ள இந்த ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு இந்த பிறநாளை செய்யணும்னு நினச்சிங்கன்னா உடனே கொடுத்துருங்க. என் ஊரில் இருக்க பள்ளிவாசலுக்கு ஏதாவது கொடுக்கணுச்சின்னா கொடுத்துருங்க, தாவா சென்டருக்கு ஏதாவது கொடுக்கணுச்சின்னா கொடுத்துருங்க, அனாதையிலேருந்து ஏதாவது கொடுக்கணுச்சின்னா கொடுத்துருங்க. நாட்களை கடத்தக்கூடாது. ரீஹி முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அதிவேகமாக சதக்கா செய்வாங்க. இப்போ நாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். சதக்கா செய்வதற்கு நாட்கள் நேரத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டோம், அது கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது, அது தள்ளி போடக்கூடாது. அதில் நமக்கு என்ன செய்யணும், சதக்கா செய்வதற்கு ஒரு உத்வேகம் வரணும். சரிங்களா, ஏன் அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதம் என்பது என்ன அப்படின்னா, அது வந்து எல்லாருக்குமே ஒரு செழிப்பான மாதமாக இருக்கணும், சந்தோஷமான மாதமாக இருக்கணும். சரிங்களா, ஒருவருக்கு சந்தோஷமான மாதம் மாதம் போன்றும் இன்னொருவருக்கு அது ஒரு இறுக்கமான கஷ்டமான மாதத்தை போட்டு பிரிந்து விடக்கூடாது. சில பேர் எங்களுக்கு என்னங்க வருஷம் ஃபுல்லாக ரமலான் மாதம் தாங்க, எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ரமலான் மாதம் தான், நீங்கள் என்ன ரமலானில் தான் ஒரு வேளை சாப்பிட மாட்டி ரெண்டு வேளை சாப்பிடுவீங்க, நாங்கள்லாம் வருஷம் ஃபுல்லாக ரெண்டு வேளை தான் சாப்பிடுவோம், ஒரு வேளை தான் சாப்பிடுவோம் என்கிற அந்த சிதை ரமலானில் வந்துடக்கூடாது. ரமலானில் அவங்கள என்ன செய்யணும், ஏழைகள் எளியவர்கள் கஷ்டப்படக்கூடியவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரமலான் மாதத்தில் ஏனைய முஸ்லீம்கள், வசதி படைத்த முஸ்லீம்கள் அவங்கள வச்சுக்கணும். இந்த ரமலான் மாதம் வந்துச்சுன்னா அந்த ஏழைக்கு சந்தோஷம் வரணும். ரமலான் மாதம் வந்துச்சுன்னா ஏழைக்கு சந்தோஷம் வரணும். மற்ற நாட்களில் பட்டினி கிடந்திருப்பான், பசிச்சிருப்பான், காசு கேங்கிருப்பான், ரமலான் மாதம் வந்துச்சா அல்ஹம்துலில்லாஹ், மற்ற மாதங்களில் நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் இந்த மாதத்தில் நாம் எதிர்பார்க்காம நம்மளை வந்து சேரும் உதவி அப்படின்ற அந்த எண்ணத்தை ஏழைகளுக்கு உருவாக்கணும். அதுதான் ரமலானுடைய வெளிப்பாடு, அதுதான் ரமலானுடைய வெளிப்பாடு. ஒன்றுமே இல்லை, இந்த ரமலானில் வந்து யாருக்காவது நோன்பு வைக்க முடியல, கபீர் உசின் வயசானதாக ஆகிட்டார், நோன்பு வைக்க முடியல, அவருக்கு என்ன சட்டம், அவர் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். ஏன் உங்களால் நோ சரிப்பா உங்களால் வந்து நோன்பு வைக்க முடியலையா, குரானில் ஒரு ஜுசு ஓதுங்க, குரானில் ஒரு ஜுசு ஓதுங்க, இல்லைன்னா நல்ல திக்கர்கள் சுபானல்லாஹ் ஹம்தி சுபான அதீம் ஒரு நூறு வாட்டி சொல்லுங்க, இரவு தொழுக மற்றவங்க எல்லாம் வந்து தொழுகிறாங்க ஒரு எட்டக்கா தொழுகிறாங்க இருபது அக்கா தொழுகிறாங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாலரைக்கா தொழுவுங்கன்ட்டு அமலுக்கு அமலை ஏன் சேர்க்கல, இபாத் இமால இபாதத்தை ஏன் சேர்க்கல, ஏன்னா இந்த ரமலான் மாதத்தினுடைய நோக்கமே ஈகைத்தன்மை வெளிப்படுவது தான். அது நோன்பு வச்சு வரவில்லை என்றால் என்ன செய்யுங்க, இப்படி உணவு கொடுத்து அதை வெளிப்படுத்துங்க. உணவு கொடுத்து உங்களால் வயசாயிடுச்சா நோன்பு வைக்க முடியலையா, என்ன பண்ணுங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, சத்தியம் பண்றாரு, சத்தியத்தை அவர் முடிச்சிட்டாரு, அவருக்கு என்ன சட்டம், உணவு கொடுங்க, ஆடை கொடுங்க. ஒருத்தர் நோன்பு வச்சுட்டு மனைவியோடு சேர்ந்துட்டாரு, அவருக்கு என்ன சட்டம், சாப்பாடு கொடுங்க. அப்போ இபாதத்தினுடைய மறுமுகத்தை நம்ம பார்த்தோம்னா அது என்னவா தான் இருக்குது அப்படின்னா, ஏழை எளியவர் மீது பரிவு காட்டுவதாகத்தான் இருக்குது. நீங்கள் இபாது செஞ்சு அமல் செஞ்சு எந்த ஒரு நன்மையை பெற வேண்டும் நினைக்கிறீங்களோ அது ஒரு பட்சத்தில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா, அதே நன்மையை அதே கூலியை நீங்கள் ஏழைகள் மீது பரிவு காண்பித்து பெற்றுக்கொள்ளுங்க. புரிஞ்சா,
இபாத செஞ்சு அமல் செஞ்சு நோம்புக்குண்டா நன்மை என்ன இருக்கும் அத நம்ம ஒருத்தர் பெறணும் ஆசைப்படுறாரு. ஒருத்தர் வயசானவரும் ஆயிட்டாரு, நோம்பு வைக்க முடியாதவரும் ஆயிட்டாரு, அல்லது நோயாளியா இருக்கிறாரு. ஐயோ எனக்கெல்லாம் இந்த நோம்புடைய கூலி கிடைக்காதா, பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம், நீங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, அதற்குண்டான இந்த நோம்புக்குண்டான கூலி உங்களுக்கு கிடைச்சிடும். ரெண்டுத்தினுடைய நோக்கம் ஒன்னு ஆயிடுச்சு, ரெண்டுத்தினுடைய நோக்கமும் ஒன்னாகி போச்சு. சரிங்களா, நோன்பு வைத்து ஒருவருடைய ஈகை மனப்பான்மை வெளிப்படுவதை போல நோன்பு வைக்காம உங்களுடைய ஈகை மனப்பான்மை என்ன ஆயிடுச்சு, வெளியே வந்து விட்டது. அப்போ அன்பு சகோதரர் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோன்பினுடைய மாண்பு என்பது நோக்கு என்பது என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு முஸ்லீம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகை மனப்பான்மை வெளியே கொண்டு வரணும், அது அதிகமாக கொண்டு வரணும். கொண்டு வரல, நான் நோன்பு வச்சுறேன், காலில் சக செய்கிறேன், இஃப்தார் செய்கிறேன், பக்காவா நோன்பு வச்சுறேன், சாப்பிட்றதில்ல, குடிக்கிறதில்ல, மனைவியோடு சேர்க்கறதில்ல, இன்னும் இச்சைகளெல்லாம் அடக்கி உடக்கி பத்திரமா கரெக்டாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இது என்னுடைய நோம்பு சூப்பரான நோம்பு இல்லையா, நான் சரியான நோம்பு இல்லையா, நோம்பு வச்சுட்டீங்க, நோம்புனுடைய நோக்கங்கள் அங்கே நிறைவேறல, நோம்புடைய மாண்புகள் அங்கே வெளிப்படல. அது வெளிப்படுத்துவதற்கு வேற ரூட் அல்லாஹ் வைப்பான். அதை வெளிப்படுத்துவதற்கு ஏன்னா சில பேர் இபாதத்துலாம் கரெக்டாக இருப்பாங்க, நோம்புலாம் வச்சுருவாங்க, குரான் உதனமா ஓதிடுவாங்க, இந்த மாதிரி முத்தாவின்கள் வேலைகள் செய்யணுமா வந்துடுவாங்க, எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. ஆனால் காசு என்கிற விஷயத்தில் வருகிற பொழுது ரொம்ப அவங்க இறுக்கமாக இருப்பாங்க, காசு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப அவங்க கஞ்சத்தனத்தோடு இருப்பாங்க. அவங்களது அல்லாஹ் வேற ரூட் வச்சிருப்பான். ஏன்னா எப்படி ஒரு முஸ்லீம் சதக்கா செஞ்சு தான் ஆகணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இத்தக்குன்னார உலபி சக்தி தமரா, பேரிச்சம்பளத்தை ஒரு பகுதியை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்கள். தர்மம் தான் உங்களை நரகத்தை விட்டு காக்கும், தர்மம் தான் நம்மளை நரகத்தை விட்டு காக்கும். ஒருத்தர் எல்லாம் இவ்வாறு பக்குவம் செய்யறாரு, அமல்லாம் சரியா செய்யறாரு, தர்மம் மாத்திரம் செய்யறதே இல்லை, அதுல மாத்திரம் உலோபித்தனத்தோடு இருக்கிறாரு, கஞ்சத்தனத்தோடு இருக்கிறாரு, எல்லா அமலையும் செய்கிறாரு, எல்லா இப்பாத்தையும் செய்கிறாரு, சொர்க்கத்துக்கு கூட கொண்டு போகணும், ஆனால் தர்மம் செய்கிறதே இல்லை. தர்மம் தான் ஒரு சொர்க்கத்துக்கு கூட்டு போகும், நரகத்துலேருந்து காப்பாற்றும். இப்போ என்ன செய்யறது, அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் செய்யணும்னா நடக்கும்னா, எதிர்பாரா சில விஷயம் நடந்துடும், அவர் பதறுவார், இறைவா என் பிள்ளை என்னை காப்பாற்று, இறைவா நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய வழியில் ஏழை எளிய மக்களுக்கு 100,000 ரூபா நான் கொடுக்குறேன், வராரா இல்லையா, நேர்ச்சி பண்ணுறாரா இல்லையா. சாதாரணமாக கேட்கப்பட்டால் உலோபித்தனம் அவருடைய உள்ளத்தை நிறைந்து விடுகிறது, காசு வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாரு, பாக்கிலிருந்து காசு வெளியே வர மாட்டேங்குது, சரியா. ஆனால் அவருக்கே ஒரு கஷ்டம் வரும் பொழுது, அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவர் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவர் குடும்பத்தில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவர் தொழிலில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, பதறாரு அல்லாஹ் கிட்ட வராரு. ரமலானில் சாதாரணம் அல்ல, உங்களால் முடிஞ்சதில் ஒரு சில பகுதிகளை ஏழைகளுக்கு கொடுங்க, எளியவர்களுக்கு கொடுங்க, வறியவர்களுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க, மனசு இறங்கவே இல்லை. இப்போ ஒரு புட்டி பிடிச்சவொன்னே ரமலான் அதிகபட்சமாக சதக்கா பண்ணியிருந்தாலும் கூட ஒரு 10,000 ரூபா பண்ணியிருப்பார். இப்போ ஒரு அல்லாட்ட சொல்கிறார், இறைவா நான் 100,000 ரூபா கொடுக்குறேன், இறைவா என் சொத்தில் கால்வாசி கொடுத்துறேன், இறைவா என் பிள்ளை எனக்கு மீட்டு கொடுத்துரு, இறைவா. அதான் சொல்ல சொன்னாங்க, நேர்ச்சை என்பது உங்களுடைய விதியை மாற்றாது. நேர்ச்சை இருக்கிறேன், நான் நேர்ச்சி பண்ணுறாருல, நான் 100,000 ரூபா கொடுக்குறேன், சொத்தில் கால்வாசி கொடுக்குறேன், நான் அதை பண்ணுறேன், ஒரு பள்ளிவாசல கட்டி கொடுத்துட்றேன், இந்த மாதிரிலாம் நேர்ச்சை வைக்கிறீங்கல்ல, நேர்ச்சை வைக்கிறோம்ல, இது உங்களோட விதியை மாற்றாது. ஆனால் உலோபி இருக்கிறான் அல்லவா, கஞ்சன் இருக்கிறான் அல்லவா, அவங்ககிட்ட இருந்து வெளிக்கொண்டு வரதை கொண்டு வந்துடும், அவங்ககிட்ட இருந்து வெளியே கொண்டு வரதை கொண்டு வந்துடும். அப்போ ஒரு முஸ்லீம் இவன் சதக்கா செஞ்சு அவன் அவன் சொர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசைப்பட்டால், நரகத்திலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவன் சதக்கா செஞ்சு ஆகணும். அவன் செய்யலை என்றால் இப்படியான நிலைமைகள் வந்தாவது அவன் செய்யக்கூடிய சூழல் உருவாகி விடும் என்று செய்து மார்க்கம் நம்ம சொல்லி காமிக்கிறது. அதனால தான் சஹாபா என்ன பண்ணாங்க, தெல்ல தெளிவாக இருந்துட்டாங்க, தெல்ல தெளிவாக இருந்துட்டாங்க, தங்களுடைய சொத்து செல்வம் எல்லாம் அல்லாக்குன்னே முடிவு பண்ணிட்டாங்க. அல்ல நீ ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம கிட்ட அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை வந்து ஏதாவது கொஞ்சத்தை நீங்க அல்லாஹ் வழியில கொடுங்கன்னு சொல்றான், நாம அதுக்கு தயாராகிறதில்ல. சஹாபாக்கள் இதை விளங்கிட்டதுனால தங்களுடைய சொத்துக்கள் முழு என்ன பண்றாங்க, அல்லாஹ் கொடுத்துட்டு மார்க்கத்து கொடுத்துட்டு நீங்க ஏதாவது எங்களுக்கு பார்த்து கொடுத்தா ஓகே. நான் இது மிகைப்பா சொல்றேன்னா, சாதுல்லா உங்களுக்கு பத்ரு போர்க்களத்தை பத்தி தெரியும், பத்ரு பலத்துக்கு ஒரு வியாபார கூட்டத்தை வந்து தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டு போறாங்க. ஆனா அது என்ன ஆச்சு, அங்க போயிட்டு இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலும் மோதலாக உருவெடுத்து போராக என்ன ஆயிருச்சு, உருவெடுத்துருச்சு, போராக உருவெடுத்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறுப்பதற்காக நான் என்ன பண்ணேன், சஹாபாக்களை ஒன்று கூட்டிட்டு வந்தேன், இப்போ இது போராக என்ன ஆகி போச்சு, உருவெடுத்துருச்சு, எதிரிகளை எதிர்கொண்டுதான் ஆகணும், எதிரிகளை எதிர்கொண்டுதான் ஆகணும். வாபஸ் வாங்கி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பத்ர் போர்க்களத்து வரைக்கும் வரவன் மதீனாவுக்குள்ள வந்து அடிக்க மாட்டான்ற எந்த நிச்சயம் கிடையாது, உள்ள வந்து அடிப்பான், உள்ள வந்தோம் அடிப்பான், சரிங்களா. ஏன்னா அவன் 1,300 பேரை திரட்டிட்டு வரான், 1,300 பேரை திரட்டிட்டு வரலாம். இப்போ இந்த எதிரிகளை எதிர்த்தே ஆகணும், போர் செஞ்சு ஆகணும்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாட ஆலோசனை கேக்குறாங்க. முஹாஜிர்லாம் ஆல்ரெடி எல்லாத்தையும் விட்டு தான் வந்தவங்க, இன்னும் என்ன இருக்குது? முஹாஜிர் ஆல்ரெடி மக்கால எல்லாத்தையும் விட்டு தான் வந்துட்டாங்க, இன்னும் கொடுக்க என்ன இருக்கு? இந்த உயிர் தானே அல்லாஹ்வின் தூதர் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லி விட்டு வந்தவர்கள் தான், எழுதி விட்டு வந்தவர்கள் தான். அதனால எங்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கவே வேண்டாம். முஹாஜிரோட நிலைப்பாடு என்ன, எங்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கவே வேண்டாம். ஆக பெரிய ஏற்பாடோடு இல்லையே, பெரிய தயாரிப்புடன் வரலையே, அதை பத்திலாம் யோசிக்கிறவங்க கிடையாது. நாங்கள் அதை பத்தி யோசிக்கிறோம் கிடையாது. போருக்கு போறோம், வென்றால் வெற்றி, தோத்தா ஷஹாதத்து. வென்றால் வெற்றி, தோத்தா ஷஹாதத்து. எங்களுக்கு எந்த தோல்வியும் கிடையாது, எந்த இழப்பும் கிடையாது. ரசூலுல்லாஹி திரும்பவும் கேட்கறாங்க, ஆலோசனை சொல்லுங்கன்ட்டு. அல்லாஹ்வின் தூதர் சொல்லியாச்சே, ரசூலுல்லாஹி திரும்பவும் கேட்கறாங்க. அப்ப அந்த அன்சாரிகளை தான் ரசூலுல்லாஹி திரும்ப திரும்ப கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அன்சாரிகளின் தலைவர் சாதுவில் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க எங்களை மீன் பண்றீங்களா? என்ன திரும்ப திரும்ப நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க? முஹாஜிர்களும் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க, உங்களுடைய முடிவுக்கு நாங்க உடன்படுறோம், நாம் எதிர்கொள்ளுவோம், சண்டையிடுவோம், போர் செய்வோம். திரும்ப திரும்ப கேட்கறத பார்த்தா ஒருவேளை நீங்க எங்க கிட்ட பதில் எதிர்பார்க்கறீங்களா அப்படின்ட்டு. ஆமா, இல்ல முஹாஜிர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க, உங்க தரப்புல இருந்து பதிலுமே வரலையே அப்படின்ட்டு. அன்சாரியோட தலைவர் சாதுவில் அவர் சொல்லக்கூறாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே நாங்க எந்த ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு செஞ்சு கொடுத்து மக்கள் வந்து கூட்டு வந்தோம், எந்த உடம்புக்கு செஞ்சு கொடுத்து கூப்பிட்டு வந்தோம், எங்க உயிர் போனாலும் உங்களை காப்பாற்றும் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம், உங்களை எதிரிட்டு ஒப்படைச்சிட்டா போவோம் இல்லையே? உடன்படிக்கை போடுகிற பொழுது மதினாவுக்குள்ளே என்று நான் உடன்படிக்கை போட்டோமே என்று அதை நினைத்து நீங்க யோசிக்கிறீங்களா? மதினாவுக்குள்ள உங்களை எதிர்த்தால் தான் எங்கள் உயிர் போனாலும் உங்களை காப்பாற்றுவோம் என்று அப்படித்தானே உடன்படிக்கை இருந்துச்சு. எனவே அதை நினைச்சு நான் மதினாவை விட்டு வெளியே வந்துட்டோமே என்று நாங்கள் அதை நினைச்சு ஏதாவது பின்வாங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வின் தூதரே நீங்க எங்களை கொண்டு கடலில் இறங்கினாலும் நாங்கள் இறங்குவோம், எங்களை கொண்டு நீங்கள் கடலில் இறங்கினாலும் இறங்குவோம். அல்லாஹ்வின் தூதரே நாங்களும் எங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கானவர்கள், நாங்களும் எங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கானவர்கள். அப்போ சாதுவில் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, ஹூத்து மின் அம்வாலினா மா ஷிஅத்தா வஅத்தினா மா ஷிஅத்தா. அல்லாஹ்வின் தூதர்களே எங்கள் செல்வங்களில் இருந்து நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள், விரும்பியதை விட்டுவிடுங்கள். எங்கள் செல்வங்களில் இருந்து விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள், விரும்பியதை விட்டுவிடுங்கள். வமா அஹத்த மின்னா தான் அஹப்பு இல்லைனா மிம்மா தரக்த. ஆனால் நல்லா ஒன்று விளங்கிடுங்க, நீங்க எடுத்துட்டு விடுறீங்கல்ல, விட்டதை காட்டிலும் எடுத்ததுதான் எங்களுக்கு நேசமானது. என்ன சொல்றாங்க, எங்க செல்வங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிடுங்க, வேணான்றதை விட்டுருங்க. எங்களுக்காக என் குடும்பத்துக்காக நினைச்சு கொஞ்சம் விட்டுருப்பீங்கல்ல, அந்த விட்டதை காட்டிலும் எதை உங்களுக்காக இந்த மார்க்கத்துக்காக எடுத்துக்கொண்டீங்களோ அதுதான் எங்களுக்கு நேசமானது. நீங்க வலிச்செடுத்தாலும் சந்தோஷம்தான், நீங்க வலிச்செடுத்தாலும் சந்தோஷம்தான். இதுதான் சஹாபாக்கள் நிலைப்பாடு. ஏன் ரலி அல்லாஹ் அன்ஹும் அல்லாஹ் அவங்களை தான் புரிந்து கொண்டதா குரானில் சாட்சியம் அளித்து விட்டான். மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒருத்தனும் அவளை பத்தி பேசக்கூடாது, ஒருத்தனும் அவளை பத்தி பேசக்கூடாது. நாக்க நறுக்கிறவன் என்கின்ற அளவிற்கு மார்க்கெட்டில் கண்டிப்பு இருக்குதுன்னா அவங்க அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கைக்கு சொந்தக்கானவர்கள். அவங்கள பத்தி பேசணும் உங்களுக்கு என்ன அருகது இருக்கு? நம்மளை பத்தி எல்லாம் கேட்கறான் சொல்றேன் கேட்டாங்க, அவங்கள பத்தி பேசணும் உங்களுக்கு நமக்கு உங்களுக்கு என்ன அருகது இருக்குது? செல்வத்தை கொஞ்சம் கொடுங்கன்னா அவ்வளவு யோசிக்கிறோம், ஒய்ஃப் கிட்டே கேட்கணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, நாளைக்கு சொல்லவா, நாளைக்கு சொல்லவான்ட்டு அவ்வளவு தயக்கம். எனக்கு அதை பயன்படுத்துவதற்கு முழு அதிகாரம் இருக்குது, எனக்கு அதை பயன்படுத்த முழு அதிகாரம் இருக்குது. என் சுய தேவைக்கான பயன்படுத்துவேன். பின்னாடி வந்து கேட்பான் அப்படின்னா நான் சம்பாதிச்சதுடைய நான் அப்படின்னா செலவு பண்ணேன், நீ என்னத்தை கேள்வி கேட்குற? சுய தேவைக்கு பயன்படுத்துறதா இருந்தா இதே ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு சென்டருக்கு, ஒரு அனாதிலயத்துக்கு, ஒரு கல்வி ஸ்தானத்துக்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு அப்படின்னா என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்கிறேன், என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்றேன். அது இப்படி மார்க்கம் என்று வருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய வழி என்று வருகிற பொழுது, அது கொடுக்காமல் இருப்பதற்கு தட்டி கடத்துவதற்கு என்னவெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதனால அன்பு சகோதரர்களே இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிம்பிளா நபிகள் நாயகம் சொன்னாங்க, அஸ்ஸதக்கா புர்ஹான் எனக்கு முன்னாடி பேசினாங்க ஜக்கரியா அலிம் சார், அவங்க சொல்ல வார்த்தை இதுதான் சொன்னாங்க, அஸ்ஸதக்கா புர்ஹான். சதக்கா என்பது உங்களுடைய ஈமானை பறைச்சாட்டக்கூடிய ஆதாரம். முடிஞ்சு போச்சு. சதக்கா என்பது நம்மளுடைய ஈமானை பறைச்சாட்டக்கூடிய எவிடன்ஸ், ப்ரூஃப் அல்லாஹ் நம்மகிட்டே வச்சிருக்கிறான். நாம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதை ப்ரூஃப் பண்ணக்கூடியது நம்முடைய வாழ்வு சதக்கக்கூடிய சதக்கா தான். எந்த அளவுக்கு சதக்கா செய்யறோமோ அந்த அளவுக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். தொழுதுடலாம், எட்டரைக்கா தொழுகிறோம், என்ன நம்மளோட லாஸ் ஆக போகுது? வீட்டில இருந்து என்ன நம்ம அம்பானி ஆக போறோம்? அப்போ அந்த ரீப்ல நம்ம எட்டரைக்கா இங்கே தொழுகிறதுனால பெரிய லாஸ் கிடையாது. அதுவே நம்ம தேவைப்படி இருக்குது, ஏதாவது கொடுங்க, ஒரு 100 ரியால் 200 ரியால் 500 ரூபா கொடுக்கணும் என்ற சூழ்நிலை வருகிறது. ஆஹா, இங்கே குறைஞ்சிருதே, இங்கே நம்ம எடுத்து கொடுக்குறோமே, இது நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி சூழ்நிலை வருதே அப்படின்னு அந்த இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு அதை லாபம்னு சொல்லி கொடுக்குறான், சைத்தான் உங்களுக்கு நஷ்டம் சொல்லி கொடுக்குறான். இங்கே தான் போராட்டம் ஆரம்பிக்குது. அல்லாஹ் நீ நம்ம நம்முடைய அல்லாஹ் ஒன்று எடுத்து கொடுக்குறோம்ல, இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது உனக்கு லாபம், சைத்தான் என்ன சொல்கிறான், உனக்கு நஷ்டம். இப்போ முடிவெடுங்க, இப்போ இருக்கு உங்கள் ஈமான்.
இல்ல 500 ரூபா அதாவது தேவைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்கறோம் அல்லது தட்டி கழிக்கிறோம் நம்ம தான் மத்த முத்தாமீன்கள் எல்லாம் செய்யறோமே சாயா கொடுக்கறது ஸ்நாக்ஸ் கொடுக்கறது பள்ளிவாசல் கிளீன் பண்றது சேர் போடுறது இதை வச்சு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா இதை வச்சு ஏன் எல்லாத்தையும் ஒரே ஆள் தான் செய்யணுமா முத்தாமீனாலே நம்ம தான் செய்யணும் இவங்களுக்கு ஏதாவது டொனேஷன் தேவைப்பட்டா நாம தான் கொடுக்கணுமா டொனேஷன் யார்ட்டே வாங்கிட்டுவோம் நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சுப்போம் அப்படின்ட்டு மத்த மத்த வேலையெல்லாம் செய்வது தயாரு காசு கொடுக்கக்கூடிய நேரம் என்று வருகிற போது மாத்திரம் இவ்வளவு சைத்தான் உதிப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறான் நீ ஆடு நிறைய தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் செய்யாதவங்க தான் எந்த விதமான முத்தாவின் வேலையும் செய்யல மார்க்க பணியும் செய்யல சரத்தான எதுவுமே செய்யல அவங்க தான் நீ அகந்தரா சூப்பரா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நீ உன்னுடைய ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்குது இதுவே உனக்கு போதும் இதை வச்சு நாளை மறுமை நாளில் ஜெயிப்பதற்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்படின்னு சைத்தான் உதிப்பு ஏற்படுத்துவான் அப்ப என்ன பண்றது கரெக்ட் தான் கரெக்ட் தான் நம்ம இந்த மாதிரிலாம் வேலைலாம் பார்க்கணும் இது நம்ம போதாதா என்பதை பறைச்சாட்டக்கூடிய ஆதாரம் இங்க நம்ம வீழ்ந்து விடுகிறோமா எழுந்து விடுகிறோமா என்பதை நாம் ஊரமே செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்கள் சதக்காவுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுடைய வழியில கொடுக்கக்கூடிய விஷயத்துல சஹாபாக்கள் 1% கூட செஞ்சதுல யோசிச்சதும் இல்லை அவங்க பின்வாங்கியதும் கிடையாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கிறதா எதுக்கு ஊர்ல கொண்டாட்டி பிள்ளைங்க விட்டுட்டு பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் பெத்த தாய் தந்தை எல்லாத்தையும் விட்டு கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு அப்படின்னா நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைங்க நாலு காசு சேர்த்து வைக்கக்கூடாமா அதுதான் நம்ம பெரிய நமக்கு நம்ம பெரிய ஒரு நோக்கம் வேற இதை விட பெரிய நோக்கம் நமக்கு என்ன இங்கே இருக்கு போது வெளிநாட்டில் இருக்கிறதுனால சரிங்களா 10 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போனால் கராமு சரிங்களா ஏதாவது தெரியாமல் இடத்துல நிப்பாட்டிட்டோம்னா கராமு கராமுன்ட்டு எல்லாமே ஒரு என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஷ்ஷான லைஃப் தான் இங்கே சரிங்களா பட் இருந்தாலும் அல்லாவுடைய இதில் சம்பாத்தியம் நமக்கு செழிப்பாக இருக்குது ஓரளவுக்கு சிறப்பானதாக இருக்குது சரிங்களா இருந்தால் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம்னா என்ன என் பிள்ளைக்கு நல்லபடியாக என்ன செய்யணும் ஓரளவுக்கான வசதியான வாழ்க்கை ஏற்படுத்திட்டு போகணும் என் உமா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படியான உமா அப்பா நான் இருந்து விடக்கூடாதான் நாம் நினைக்கிறோம் அதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்புறம் சோழன் சொல்கிறோம் பாருங்க இதான் மாத்திர இன்சான் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் இன்கத்தான் ஹூ அமல் ஹூ இல்லா மின் சலாஸ் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனுடைய டோட்டல் ஆக்டிவிட்டிஸுமே ஸ்டாப் ஆயிரும் 3 விஷயங்களை தவிர அவன் இல்லானாலும் அதற்குண்டான நன்மை அவனுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஒருத்தர் இந்த உலகத்தில் இறந்துட்டாருன்னா அத்தோட அவருடைய லைஃப் முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு அவரால் எந்த நன்மையும் செய்ய முடியாது நன்மையும் சேர்க்க முடியாது பட் ஒரு 3 விஷயம் இருக்குது அவர் இந்த துன்யா விட்டு போயிட்டாலும் அவரை துன்யா விட்டு போயிட்டாலும் அவருடைய அக்கௌண்ட்ல நன்மை கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அது 3 விஷயத்தில் சொல்றாங்க முதல்ல என்னன்னா மீன் சதக்கத்தின் ஜாரியா அவரு விட்டு சென்ற சதக்கா அவ்வளவுதான் பிள்ளைய கூட 3வதா வச்சிருக்காங்க மின் சதக்கத்தின் ஜாரியா வ இல்மின் யன்தஃபியு பிஹி வ வலதுன் யதுஉ 3 விஷயம் அவர் செஞ்ச சதக்கா 2வது அவர் விட்டு சென்ற கல்வி அதை கொண்டு யாராவது பலன் பெற்றாங்க என்றால் அதன் மூலமா அவர் நன்மை வரும் 3வதாக அவர் விட்டு சென்ற பிள்ளை அந்த பிள்ளை எப்படி இருந்தா தான் புரோஜனம் அவருக்கா துவா செய்யற பிள்ளையா இருந்தா தான் சாலியான பிள்ளையா இருந்தா அவருக்கு துவா செஞ்சுட்டா அவருக்கு புரோஜனம் இல்லையே அவர் சாலியான பிள்ளை அவர் துவா செஞ்சுக்கிறாரு அவர் மறுமைக்கு நன்மை செஞ்சுக்கிறாரு அவர் சொர்க்கத்தை கேட்டுக்கிறாரு வாப்பாங்க ஏதாவது துவா செஞ்சாரா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலதுன் சாலிகான்னு சொன்னாங்க சாலியான புள்ளன்னு சொல்லல அவருக்கா துவா செய்யவர் வலதுன் சாலிகு சரிங்களா அப்படிப்பட்ட புள்ளையா நம்ம விட்டுட்டு போயிருக்கணும் அவர் எல்லாம் தொழுறாரு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அவருடைய பிள்ளைக்கு துவா செஞ்சுக்கிறாரு தன்னை பெத்து வளர்த்துட்டு போன வாப்பாக நினைச்சு பார்க்கறது இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஈசா ஈசால சவாபு ஏதாவது நன்மையான காரியம் செஞ்சுட்டு போவோம் அவருக்கு போய் நன்மை போய் சேரட்டும் அவருக்கு நன்மை போய் சேரட்டும் அவருக்கு செஞ்சுன்னு அவர் துணியா வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சே நம்ம வாழ்க்கைய நம்ம பார்ப்போம் நம்ம வாழ்க்கையே நம்ம பார்ப்போம் அது அதுக்குள்ள நம்ம நமக்கு வந்துட்டு போட்டோம் என்று சொல்லப்பட்ட அந்த புள்ள கிடையாது சரிங்களா வாப்பாவை நினைச்சு அந்த வாப்பாவுக்காக தாய்க்காக துவா செஞ்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு துளுவிக்கு பிறகும் தனக்கு துவா செய்யணும் தன் தாய்க்கும் தன் தந்தைக்கும் துவா செய்யணும் அவங்களோட ஆகிறதுக்காக துவா செய்யணும் என் வாப்பா வாழ்ந்த காலத்திலாம் அவருக்காக வாழல எங்களுக்காக தான் வாழ்ந்தார் எங்களுக்காக தான் வாழ்ந்தார் எங்களை படிக்க வச்சார் எங்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுத்தாரு அவர் எங்களுக்காக உழைச்சி 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 இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிட்டார் இறைவா அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்ட்டு ஒரு புள்ள உணர்ந்து அவர் தாய் தந்தைக்காக துவா செய்யணும் அப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கிறாங்களா உரை முடித்துக் கொள்ளவும் ஒரு ஹை பிச்சில் போகும்போது இப்படி இறைக்குட்டி சரி ஹைர் அலமதுல்லா சரிங்களா அப்போ அந்த புள்ளை கூட அவருக்காக துவா செய்யக்கூடிய புள்ளை அந்த புள்ளையை கூட 3வது இடத்துல சொல்ல வச்சிருக்காங்க முதல் இடத்துல என்ன இருக்குன்னா அவர் செஞ்ச சதக்கா
அவர் செஞ்ச சதக்கா தான் அவருடைய மௌத்துக்கு பிறகு செய்யும் அவர் நன்மையை பெற்று தரும் என்று நம்பினாங்க. நபிகள் அங்கே சொல்லி காமிச்சாங்க. இன்னும் ஏராளம் விஷயங்கள் இருக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கிறேன். அவங்க எல்லாம் பக்கம் பக்கமாக வர வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேச போகிறாங்க தெரியல இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு செய்தியை மாதிரி சொல்லி முடிச்சுக்கிறேன். சரிங்களா, அதாவது பெண்களும் வந்திருப்பாங்க, பெண்களும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மார்களை பார்த்து சொன்னாங்க, யா மாஷா நிசா, ஸோ அதாவது தன்னுடைய மனைவி மார்களை பார்த்து சொல்கிறாங்க, அதாவது அஸ்ரா குன்ன லஹாக்கன் ஃபி அத்வலி குன்ன எதா, ரசூலுல்லாஹினுடைய மனைவிமார் மாதிரி சொல்கிறார், 11 மனைவிமார் இருக்காங்கல்ல, இந்த 11 மனைவிமார்கள் நாளை மறுமை நாளில் என்னை விரைவாக உங்களில் என்னை வந்து சேரக்கூடியவர் யார் தெரியுமா? சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹ். சரிங்களா, ரசூலுல்லாஹின் இன்னொன்று சொல்கிறாங்க, உங்களில் என்னை மறுமை நாளில் முதலில் சந்திக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அத்வல குன்ன எதா, கை நீளமாக உள்ளவங்க தான் அப்படின்ட்டு. கை உங்களில் யாருக்கு கை நீளமோ அவங்க தான் நாளை மறுமை நாள் என்னை முதல் வந்து சந்திப்பாங்க. நம்ம பொம்பளைங்கள்லாம் வாய் நீளமாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹின் சொன்னது உங்களில் கை நீளம், கை நீளம்னா எனக்கு மற்றவங்களை காட்டிலும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அந்த கை நீளம் கிடையாது. தேவைப்படுறவங்களை பார்த்தா, கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த கை நீளம். இது ஆஷாவில் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா எங்களை ஜைனப்பு தான், இந்த அதிசயம் அறிவிக்கக்கூடிய ஆஷாவில் சொல்கிறாங்க. அப்படின்ட்டு பார்த்தா எங்கள் அதிகமான கொடுக்கக்கூடிய வள்ளல், தான சிந்தனை உடையவங்க, கை நீளமானவங்க அப்படின்னு பார்த்தா யார் தான்? ஜைனபு தான். அப்படின்னு பண்ண ஆயிஷாவில் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆயிஷா தெரியுமா? முஆவியாளுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 100,000 திரகம் கொடுத்துட்றாங்க. முஆவியாளுடைய ஆட்சி காலத்தில் 100,000 திரகம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹுக்கு முஆவியாவில் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சூரியன் மறையத்துக்கு முன்னாடி அதை கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. சூரியன் மறையத்துக்கு முன்னாடி அந்த 100,000 திரகமையும் ஏழைகளின் மத்தியில் பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அடிமை பெண்மணி வந்து கேட்டாங்க, 100,000 திரகமையும் பங்கு போட்டு கொடுத்துட்டீங்களே, ஒரு திரகம் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு கறி சாப்பிட்ருக்கலாமே, ஒரு திரகம் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு கறி சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு உடனே, இது முன்னாடி சொல்லக்கூடாதா? இதை முன்னாடி சொல்லியிருந்தா அந்த ஒரு திரகம் எடுத்து வச்சு மற்ற கொடுத்துருக்கிறான், அந்த ஒரு திரகம் கூட நமக்கு என்ன தேவை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன், அதையும் கொடுத்துட்டேன் என்று சொன்ன அந்த ஆயிஷா தான் சொல்கிறாங்க, விசாலின் மனைவிமார்களேயே அதிகமாக சதக்காசிய யார் தான் இருக்கிறா? ஜைனப். ஏன் சொன்னாங்க? ஜைனப் அவங்களுக்கு உண்டான வருமானத்தை அவங்க கையால் உழைத்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெறுவாங்க. இதெல்லாம் வாப்பா கொடுத்தது, அண்ணன் கொடுத்து, தம்பி கொடுத்தது, புருஷன் கொடுத்தது, சரிங்களா, அரசு கருவூலத்தில் வந்ததுன்னு சொல்லி ஏனா இருக்கிறான். கஷ்டப்பட்டு உழைச்ச ஒவ்வொரு காசனுடைய மதிப்பு வழி அவனுக்கு தான் தெரியும், கஷ்டப்பட்டு உழைச்சவனுக்கு தெரியும். சரிங்களா, வீட்டில் ஏன் நம்ம சாப்பிடும் போது கூட ஏதாவது ஒன்று கீழே விழுந்துச்சுன்னா மற்றவங்க பிள்ளைங்க மற்ற பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க, நாம் என்ன செய்வோம்? அதை எப்படியாவது சுண்ணா ஒன்று தூய்மைப்படுத்தி சாப்பிடுவது. இன்னொன்று, அந்த பருக்கு இந்த வீட்டுக்கு வந்தனுடைய வழி நமக்கு தான் தெரியும். ஹாலில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, யாருமே இல்லை, சத்தம் போடுறோம், இரவு பகலாக ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு 5 நிமிஷம் ஃபேன் ஓடுதா என்ன பெரிய லாஸ் வந்துட போகுது? இதுதான் நமக்கு வலிக்கும். உனக்கு தேவையாக யூஸ் பண்ணு, தேவையில்லாம் ஆஃப் பண்ணு. பிள்ளைய போட்டு சத்தம் போடுவோம், ஒய்ஃப் போட்டு சத்தம் போடுவோம். ஏன்? அதனுடைய வழி எனக்கு தான் தெரியும், அதனுடைய வழி எனக்கு தான் தெரியும். சரிங்களா, கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த வருமான சம்பாத்தியத்தினுடைய வழி அது பெற்றோருக்கு தான் தெரியும். ஜைனப் அந்த வகையில் அவள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அதனுடைய வழியில் அவனுக்கு தெரியாது, அது கொடுத்தா மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மை தான் தெரியும். அது என்ன நன்மை? என்னுடைய கணவரை, அல்லாஹ்வின் தூதுவரை முதலில் பார்ப்பவளாக நான் இருக்க வேண்டும் என்கிற அவனுடைய எதிர்பார்ப்பு. அதனால் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சதக்காக நம்முடைய ஈமானை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாளை மறுமை நாளில் எந்த அளவுக்கு சொர்க்கத்தில் நம்முடைய பழித்தரங்கள் இருக்கக்கூடியது என்பதை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சதக்கா ஒரு முஸ்லீம் செய்தே ஆக வேண்டும், அது ரமலானில் கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இவையெல்லாம் புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய தௌஃபிக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்த அறிய வேண்டும் என்று பிரார்த்தித்தலாம் முடித்துக் கொள்கிறேன். அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிர்லி வலக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.